வணக்கம் வெற்றி அடைவோம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர அனைவருக்குமே எனது நன்றிகளுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, தமிழில் பார்த்ததும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் போன்ற தேர்வுகளுக்கு நம்ம சேனல் சார்பாக நடத்தக்கூடிய இந்த பேட்சுக்கு இந்த வாரம் நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஷெடியூல் தான் கொடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு சாப்டர், ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட்டு லெசன் சொல்கிறேன்னா சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேம் ஃபஸ்ட்டு லெசன் அப்படிங்கிற மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதன் பிறகு நீங்கள் அதை ரெஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம லாஸ்ட் வீக் என்ன கொடுத்துருந்தோம்னா, புக் வைஸாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு டென்த்து சோசியல் சயின்ஸ் புத்தகத்தை நம்ம கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட நம்ம டென்த்து சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் ஹிஸ்ட்ரி பாடத்தில் மேக்ஸிமம் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். மேக்ஸிமம் சிலபஸ் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எல்லாமே முடிச்சிட்டோம். அதில் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கம், அதுக்கு மட்டும் நான் வீடியோ கொடுக்கல, அதையும் இந்த வாரம் கொடுத்துட்டேன் அப்படின்னா நம்ம எல்லாமே முடிச்சிடுவோம். ஃபிஃப்த்து லெசன் முடிச்சிட்டோமா, ஓகேங்களா? 19ஆம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கம், அதன் பிறகு அதுக்கு வீடியோ கொடுத்துட்டோம்னா அது கம்ப்ளீட் ஆயிரும். சிக்ஸ்த்து லெசன் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், செவன்த் லெசன் காலத்துக்கு எதிரான இந்திய தேச தோற்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாப்டர் இருக்கும். எயித்து லெசன் காந்திய காலம், நைன்த்து லெசன் விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு, டென்த்து லெசன் தமிழகத்தில் சமுதாய மாற்றங்கள். இந்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு சாப்டர்ஸ் இருக்கும், சரிங்களா? ஆறு சாப்டர்ஸ் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ சிலபஸ்லேயே வரும், குரூப் ஃபோர் சிலபஸ்லேயும் வரும். இந்த ஆறு சாப்டர்ஸுமே நம்ம முடிச்சிட்டோம். என்ன பண்ணிட்டோம், இந்த ஆறு சாப்டர்ஸுமே முடிச்சிட்டோம். அதன் பிறகு பாருங்கள், குரூப் ஃபோர் லாஸ்ட் வீக் ஸ்பெஷல் பேட்ச் ஜாயின் பண்ணவங்களுக்கு நீங்களும் ஓரளவுக்கு முடிச்சிட்டீங்க. அதன் பிறகு பாருங்கள், நமக்கு இந்த சிவிக்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய குடிமையல் பகுதியில் இந்திய அரசியலமைப்பு முடிச்சிட்டோம், மத்திய அரசு முடிச்சிட்டோம், மாநில அரசு முடிச்சிட்டோம். மத்திய அரசில் இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ மட்டும் போடணும். அதன் பிறகு மாநில அரசு நான் வீடியோ கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு புவியியல், ஐ மீன் குடிமையல் பகுதியும் முடிஞ்சிடும். புவியியல் பகுதிக்கு வாங்க. இந்தியாவின் அமைவிடம் முடிச்சிருக்கோம், அதுக்கு வீடியோ கொடுக்கல, பட் வந்து நான் படிக்க வச்சு டெஸ்ட் வச்சுருக்கேன். இந்தியாவின் அமைவிடம் படிச்சிட்டோம், அதன் பிறகு இந்தியாவின் வேளாண்மை காலநிலை, ஓகேங்களா? இந்தியாவின் வேளாண்மை காலநிலை, காலநிலை ரிவிஷன் டெஸ்ட்டில் கொடுத்துருந்தேன், டெய்லி டெஸ்ட்டில் கொடுக்கல, ரிவிஷன் டெஸ்ட்டில் கொடுத்துருந்தேன். இந்தியாவின் காலநிலை, இந்தியாவின் வேளாண்மை, இந்தியாவின் கனிம வளங்கள், அதன் பிறகு இந்தியா போக்குவரத்து, இதையும் நம்ம டெஸ்ட்டு வச்சிட்டோம். அப்போது புவியியல் பகுதியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வாலியூமில் இருக்கக்கூடிய அஞ்சு லெசன்ஸும் முடிச்சிட்டோம். அதன் பிறகு பாருங்கள், உங்களுக்கு என்ன இருக்குது, இரண்டாவது வாலியூமில் இருக்கக்கூடிய புவியியல், அது இந்த வாரம் வந்துடும். இந்த வாரம் நீங்கள் என்னென்ன படிக்க போகிறீங்க, இது வந்து யூனிட் எயிட்லேருந்து, இப்போ நீங்கள் குரூப் டூ பேட்சாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 யூனிட்லேருந்துமே இந்த வாரம் பாடங்கள் இருக்கும். குரூப் ஃபோர் பேட்சாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 8 யூனிட் ப்ளஸ் தமிழ்லேருந்து உங்களுக்கு பாடங்கள் இருக்கும். ஸோ நான் தமிழுக்கு டென்த்து இயல் ஒன்றில் அன்னை மொழியை மட்டும்தான் கொடுத்துருக்கேன், இலக்கணம் கொடுக்கல. ஸோ இந்த வாரம் இலக்கணம் கொடுத்துருவேன், ப்ளஸ் இயல் டூவும் நடத்தி கொடுத்துருவேன், ஓகேங்களா? ஸோ சிம்பிளிஃபிகேஷன் புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படிங்கக்கூடிய பிடிஎஃப் நான் அனுப்பியிருக்கேன். அதிலிருந்து உங்களுக்கு பேசிக் சம்ஸ் வந்து நான் இந்த வாரம் ஒரு உங்களுக்கு மூணு மினிமம் ஒரு மூணு கிளாஸ் இருக்கும், உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸ் வந்து ஒரு மூணு கிளாஸ் இருக்கும். அது வந்து நான் அப்பப்போ அப்லோட் பண்ணிடுவேன், நீங்கள் டவுட்டாக பார்த்துக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் தான் நோட்ஸ் எடுக்கணும். நிறைய பேர் எனக்கு வந்து நியூஸ் பேப்பரில் அனுப்பி இதை குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி நியூஸ் பேப்பரை நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணக்கூடாது, ஆக்சுவலி அது வந்து ஒரு இல்லீகல், ஓகேங்களா? அதனால் நம்ம வந்து அதை ஷேர் பண்ணக்கூடாது, நீங்களே படிச்சுக்கோங்க. இல்லைன்னா நான் ஷேர் பண்ணிடுவேன், ஏன் சிம்பிளிஃபிகேஷன் ஷேர் பண்ண எனக்கு நியூஸ் பேப்பர் ஷேர் பண்ண தெரியாது, அதை வந்து நம்ம ஷேர் பண்ணக்கூடாது, அதனால தான் நான் ஷேர் பண்ணலை, ஓகேங்களா? வாரத்தின் இறுதியில் நான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துருவேன், பட் நான் கொடுக்குறது இருக்கட்டும், நீங்கள் எடுக்கணும் இண்டிவிஜுவலாக. என்ன சிஸ்டர், இதை படிக்கிறதுக்கே எனக்கு டைம் பத்தலை, இதில் நான் கரண்ட் அஃபேர்ஸ் வேறு எடுக்கணும்னா நம்ம பாஸ் ஆகணும், நம்ம எடுத்து தாங்க ஆகணும். ஸோ என்னென்னா எடுத்து பாருங்கள், அதன் பிறகு அது உங்களுக்கு ஈஸியாகிடும். ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும், அதன் பிறகு ஈஸியாகிருக்கும், ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் எனக்கு அதை ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள். யார் அந்த 21 நாள் நோட்ஸ் எடுத்து, யார் ஒரு 21 நாள் தொடர்ச்சியாக அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுத்து எனக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு அந்த 22வது நான் என்னுடைய நோட்ஸ், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு என்னுடைய நோட்ஸை நான் உங்களுக்கு கொடுப்பேன். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸும் இந்த 21 நாள் திங்கக்கிழமையிலேருந்து அடுத்து 21 நாள் எப்போ வருதோ அப்போ வரைக்கும் நீங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏப்ரல் 25-26 வரைக்கும் நீங்கள் எடுக்கிற மாதிரி வரும், சரிங்களா? அதே போல் கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும், நான் கொடுக்கக்கூடிய நோட்ஸும் சாப்டர்ஸையும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா நான் சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு என்னுடைய நோட்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இதுவங்க இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, பட் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் இது ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணலாம், ஓகேங்களா? சரி, நம்ம இந்த வாரம் என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நான் உங்களுக்கு ரெண்டு டேபிள் காலமாக பிரிச்சுருக்கேன், வெற்றி டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் ஃப்ரீ பேட்ச், சரிங்களா? இந்த பக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் ஃப்ரீ பேட்சுக்கும், எஸ்டர்டே ஸ்டார்ட் பண்ண டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஸ்பெஷல் பேட்சுக்குமான
போர்ஷன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம சயின்ஸ்லேருந்து போயிடலாம். இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் சயின்ஸ், ஓகேங்களா? ஸோ சயின்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு, கெமிஸ்ட்ரி தலைப்பு, வேதியியல்லேருந்து அமிலம், காரம், உப்பு. இது நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன், பட் வந்து அதுக்கு நான் வீடியோ கொடுக்கல. இந்த வாரம் உங்களுக்கு வீடியோ வந்துடும், அதுக்காக நீங்கள் இந்த அமிலம், காரம், உப்பு படிச்சுக்கோங்க. நைன்த்தில், நைன்த்து சயின்ஸில் இருக்கக்கூடிய 14th சாப்டர் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எல்லாருக்குமே சாப்டர் நம்பர் அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று தான், சரிங்களா? ஸோ அமிலம், காரம், உப்பு இந்த வாரம் தரவாக படித்து முடிச்சுருங்க. இதே தான் குரூப் 4 ஸ்பெஷல் பேட்சுக்குமே உங்களுக்கும் இதே சாப்டர் தான். அதன் பிறகு நம்ம பார்க்கலாமா நடப்பு நிகழ்வுகள். நடப்பு நிகழ்வுகள் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே குரூப் 2 குரூப் 4 ஃப்ரீ பேட்சும், குரூப் 4 ஸ்பெஷல் பேட்ச் நீங்கள் ரெண்டு பேருமே என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மந்தத்தில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வீக், ஓகேங்களா? இன்றைக்கி தேதி வந்து 3 ஆயிடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 8 நாளுடைய கரண்ட் அஃபர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 8 நாளுடைய கரண்ட் அஃபர்ஸ் அதுதான் இந்த வாரத்திற்கு தேர்வுக்கான உங்களுக்கு ஒரு சேலஞ்சு. அடுத்ததாக புவியியல். புவியியலில் நீங்கள் என்ன படிக்கணும் குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th சோசியல் சயின்ஸ் செகண்ட் வால்யூம் இருக்கக்கூடிய 6th சாப்டர் தமிழ்நாடு புவியியல் படிச்சுக்கணும். குரூப் 4 ஸ்பெஷல் பேட்ச் நீங்கள் வந்து 10th ஃபஸ்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய 1st சாப்டர் இந்தியாவின் அமைவிடம் படித்து வச்சுக்கோங்க. அதன் பிறகு வரலாறில் குரூப் 2 குரூப் 4 ஃப்ரீ பேட்ச் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா, முகலாயர்கள் படிக்க போகிறீங்க. ஸோ முகலாயர்களுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன், முகலாயர்கள் நிர்வாகம் மட்டும்தான் நம்ம இன்னும் கொடுக்கணும், சரிங்களா? ஸோ முகலாயர்களுடைய நிர்வாகம் மட்டும்தான் இன்னும் நான் கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த நிர்வாக வீடியோ நாளைக்கு வந்துடும், முகலாயர்கள் நிர்வாக வீடியோ நாளைக்கு வந்துடும். ஸோ அதை படிச்சுக்கோங்க. இந்த வீடியோஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு வீடியோஸுமே பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் புக்கில் படிக்கணும். புக்கில் படிக்கிறதுக்கு நீங்கள் எங்கே படிக்கணும், 7th லெவன்த்து ஹிஸ்ட்ரி செகண்ட் வால்யூம்லேயும் முகலாயர்கள் தலைப்பு இருக்குது, அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போய் புத்தகத்தை படிங்க, ரிவிஷன் பண்ணதுக்கு சமமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நிறைய பிரதர்ஸ் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதன் பிறகு குரூப் 4 ஸ்பெஷல் பேட்ச் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதனால் சிந்துவெளி நாகரிகம் வரலாறுல இருக்கக்கூடிய 1st சாப்டர் சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி நாகரிகத்துக்கு நம்மகிட்டையும் இது இருக்குது, வீடியோ இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு கொடுத்த இந்த சாப்டர்ஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், அதனால் கவலையே வேணாம். வரலாறு இதெல்லாம் நீங்கள் சிந்துவெளி நாகரிகம் எந்த சுவெளி சிவிலைசேஷன் படிக்க போகிறீங்க, இது எங்கெங்கெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th 9th 11th ஹிஸ்ட்ரி 11th எத்திக்ஸில் படிக்கணும். அப்படி இல்லை என்னால் இவ்வளோ இந்த 4 புத்தகத்துலேருந்து கலெக்ட் பண்ணி படிக்க முடியல அப்படின்னா, வெற்றி அடைவோம் நம்ம சேனலில் சிந்துவெளி நாகரிகத்துக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? அடுத்ததாக நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பாலிட்டி, ஓகேங்களா? ஸோ இந்தியா ஆசியல் அப்படிங்கக்கூடிய தலைப்பின் கீழே நீங்கள் படிக்க வேண்டியது குரூப் 2 குரூப் 4 ஃப்ரீ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th ஃபஸ்ட்டு வால்யூமில் இருக்கக்கூடிய மாநில அரசு. அதானே சிஸ்டர் லாஸ்ட் வீக் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, அதுக்கான நான் வீடியோ கொடுக்கலங்க. அப்போ நான் அதை கண்டிப்பாக வீடியோ கொடுத்து தானே உங்களுக்கு அது டெஸ்ட் வைக்கணும், அப்படின்னா தானே அது கரெக்டான வழி அப்படின்னுக்காக இந்த வாரமும் உங்களுக்கு மாநில அரசு. அகை இந்த வாரமும் மாநில அரசை படிங்க, படிக்காதவங்க இந்த வாரம் தரவை படித்து முடிச்சுருங்க, வீடியோவும் நான் கொடுத்துருவேன், ஓகேங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இந்த வாரம் டெஸ்ட். அப்போ குரூப் 4க்கு குரூப் 4 ஸ்பெஷல் பேட்ச்சுக்கு என்ன டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th அதாவது குடிமையல் பகுதியில் இருக்கக்கூடிய 1st லெசன், இந்திய அரசியலமைப்பு, இந்தியன் கான்ஸ்டியூஷன், 1st லெசன். ஸோ இந்த சாப்டர் தான் உங்களுக்கு இந்த வாரத்தின் தேர்வுக்கான தலைப்பு. சூப்பராக. அடுத்ததாக ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கத்தில் குரூப் 2 குரூப் 4 பேட்ச் என்ன நீங்கள் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th ஹிஸ்ட்ரியில் 4th சாப்டர் காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்தல், காந்தியன் ஃபேஸ் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஆல்ரெடி நம்ம 10th படிச்சிருப்போம், 8th சாப்டர் காந்தியன் காலன்னு படிச்சிருப்போம். ஸோ அதை படிச்சுட்டு இது படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்கும். இதுவே குரூப் 4 ஸ்பெஷல் பேட்ச், 10th சோசியல் சயின்ஸ் செகண்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய 7th சாப்டர் காலனியத்துக்கு எதிரான இந்திய தேசிய தோற்றம், இதுவும் நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன், நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நோட்ஸ் எடுங்க, நோட்ஸ் எடுத்து முடிச்சுட்டு புத்தகத்தை படிங்க, ரொம்ப தெளிவாக புரியும். அடுத்ததாக எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம், நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குரூப் 2 பேட்சுக்கு தெரியும், சரிங்களா? ஸோ குரூப் 2 பேட்ச் குரூப் 4 பேட்ச் நம்ம பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும், நமக்கு 11th எக்கனாமிக்ஸில் 7th 8th 9th இப்போது 10th சாப்டர் நம்ம வந்துட்டோம். லாஸ்ட் வீக் அந்த ஸ்பெஷல் பேட்சில் ஜாயின் பண்ண குரூப் 2 பேட்சுக்கு நம்ம எந்த பாடம் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9th சாப்டர் கொடுத்துருந்தோம். இந்த வாரம் 11th எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய 10th சாப்டர் ஊரக பொருளாதாரம், ஓகேங்களா? ஸோ இதை படித்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக குரூப் 4 ஸ்பெஷல் பேட்ச் உங்களுக்கானது 11th எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய 7th சாப்டர் இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரம், இது நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கும் நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அடுத்ததாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு வீடியோ மட்டும் இருக்கும், லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு பக்கத்துக்கு மட்டும் நான் ஒரு வீடியோ வந்து அப்புறம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ கூட நம்ம யூனிட் 8 உங்களுக்கு கவர் ஆகும். இப்போதைக்கு நான் கொடுத்த வீடியோவை தரவாக பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக யூனிட் 8 வந்து குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான், குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடையாது, ஓகேங்களா?
ஸோ குரல் மாறி இருக்கு, மன்னிச்சுக்கோங்க. யூனிட் 8 நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா, சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய, சிக்ஸ்த்து சோசிசன்ஸ் ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஃபோர்த் சாப்டர் தமிழகம் பண்டைய நகரம், இந்த சாப்டர் நீங்கள் படிக்கணும். சங்ககாலம் இந்த சாப்டரும் படிக்கணும். ஸோ இந்த ரெண்டு சாப்டருக்குமே நான் வீடியோ கொடுத்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க, ஓகேங்களா. அடுத்ததாக யூனிட் நைன் குரூப் டூ பேட்சுக்கு, டென்த்து சொசிசன் செகண்ட் வால்யூமில் புவியியல் பகுதியில் இருக்கக்கூடிய செவன்த்து சாப்டர் தமிழ்நாடு மானோட புவியியல். இந்த சாப்டர்ஸை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம அந்த டென்த்து செகண்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய புவியியல் பகுதியில் இருக்கக்கூடிய ரெண்டு லெசன்ஸுமே நம்ம முடிச்சிருவோம், ஓகேங்களா. அடுத்ததாக குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், நீங்கள் ஆப்டிடியூடில், ஆப்டிடியூட் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே ஒரே தான், சிம்பிளிஃபிகேஷன் தான். அகைன் நம்ம பார்க்க போகிறோம், என்னங்க மறுபடியும் சுருக்குதலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் மறுபடியும் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கான மெட்டீரியல் நான் ஆல்ரெடி சென்ட் பண்ணிவிட்டேன், நான் அகைன் சென்ட் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, வாட்ஸ்அப்பில் தானே இருக்குது, குரூப்பில் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு நாள் விட்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது டவுன்லோட் ஆகாது, அதுதான் வாட்ஸ்அப் குரூப்போட செட்டிங், சரிங்களா. அதனால் இப்போயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க சிம்பிளிஃபிகேஷன். இதிலிருந்து இந்த வாரம் உங்களுக்கு மேக்ஸுக்கு மினிமம் ஒரு 3 கிளாஸ் இருக்கும். இந்த வாரம் நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, மேக்ஸுக்கு வந்து ஷார்ட்கட் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இந்த வாரம் நான் கண்டிப்பாக ஷார்ட்கட் சொல்லி தரேங்க, ஓகேங்களா. சிம்பிளிஃபிகேஷனுக்கு என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குது, எப்படி எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்ததாக குரூப் ஃபோர் பேட்ச் நீங்கள் தமிழில் இருக்கக்கூடிய இயல் 1 இயல் 2 முழுவதுமே இந்த வாரம் படிக்கணும். இயல் 1 அன்னை மொழிக்கு நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துட்டேன், பார்த்துக்கோங்க. இலக்கணம் இந்த வாரம் கொடுத்துருவேன், இயல் 2 ஃபுல்லாக நான் முடிச்சு கொடுத்துருவேன். ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லோரும் நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, உங்கள் கையால் எழுதுறதான் உங்களுக்கு நல்லது, அதனுடைய பலன் உங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும், ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த வாரத்திற்கான டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 போன்ற தேர்வுகளுக்கு நம்ம வைக்கக்கூடிய ஷெடியூல் கொடுத்துட்டோம். இந்த ஷெடியூல் படி தான் உங்களுக்கு நடக்க போகுது. டெய்லி டெஸ்ட்டு என்ன அப்படின்னா, நாளைக்கு உங்களுக்கு முகலாயர்கள் லைவ் டெஸ்ட் இருக்க போகுது, 9 மணிக்கு உங்களுக்கு முகலாயர்கள் லைவ் டெஸ்ட் இருக்கும். அப்போ மதியம் என்ன டெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மதியம் நாளைக்கு தண்ணீரிதழ் தேர்வு நடக்கும். தண்ணீரிதழ் தேர்வு அதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு டெஸ்ட்டு கொடுத்தா அந்த டெஸ்ட்டில் நீங்கள் எத்தனை மார்க் எடுக்கிறீங்க, உங்களுடைய மார்க் உங்களை நீங்களே சோதிக்கிறது தான் அந்த தண்ணீரிதழ் தேர்வு. நாளைக்கு மதியம் 3 மணிக்கு தண்ணீரிதழ் தேர்வு, நைட்டு 9 மணிக்கு முகலாயர்கள் ஃபுல்லாக கொடுத்துருவேன். நாளைக்கு காலையில் உங்களுக்கு முகலாயர்கள் நிர்வாகம் வீடியோ வந்துடும், அப்போ கவலையே வேண்டாம், நாளைக்கு முகலாயர்கள் முடிச்சுடுங்க. சிந்துவெளி நாகரிகம் குரூப் 4 ஸ்பெஷல் பேட்சுக்கு, அப்போ நாங்கள் எங்களுக்கு என்ன டெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிந்துவெளி நாகரிகம் உங்களுக்கு வீடியோ இருக்குது, நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சு படித்து முடித்த உடனே நாளைக்கு உங்களுக்கு குரூப்பில் நாளைக்கு 8 மணிக்கு சிந்துவெளி நாகரத்தினுடைய கொஸ்டின் ஆன்சர் வீடியோ நான் லிங்க் ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் எது இது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த வீடியோட முடிவில் நீங்கள் 30 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா, 30 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இதுவும் நான் கணக்கில் எடுத்துப்பேன். சில நேரங்களில் நான் மார்க் லிஸ்ட் கொடுத்துருக்க மாட்டேன், சில நேரங்களில் மார்க் லிஸ்ட் கொடுத்துருப்பேன். நிறைய பேர் வந்து ரேங்க் லிஸ்ட்லாம் கேட்குறீங்க, நான் ஒரு கணக்கு வச்சுருப்பேன், எனக்கு அதில் யார் யார் தொடர்ந்து அந்த நம்ம டெஸ்ட்டை எழுதிட்டு வராங்க, யார் யார் தொடர்ந்து முன்னேறிட்டு வராங்க அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இது வந்து உங்களுக்கு இப்போ நான் அதனுடைய சொல்ல மாட்டேன், லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. ஸோ இப்போ படிக்கிறத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நம்ம வந்து இன்னொரு 60 நாளுக்குள்ளே சிலபஸ் முடிக்கணும், அதுதான் நம்மளுடைய அல்டிமேட் எய்மு. ஸோ படிக்கிறதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், தொடர்ந்து நினைந்தீர்கள். மெல்வம் மெல்வம் வெற்றி அடைவோம், நன்றி.